வணக்கம் இது குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் உச்ச நீதிமன்றத்தை நீதிமன்ற அமைப்பு முறையையே மொத்தமாக காலி செய்வது அதனுடைய அடித்தளத்திற்கே வேட்டு வைப்பது என்கிற ஒரு எண்ணத்தோடு மோடி அரசு பலவிதமான வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறது அதில் இப்போ குறிப்பாக ரெண்டு விதமான தந்திரங்களை டாக்டிஸை அவர்கள் கையாளுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன அந்த ரெண்டு டாக்டிஸ் குறிப்பாக ஒன்று நீதிபதிகள் நியமனத்திலேயே அவர்கள் பெரிய கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் நீதிபதிகளை நியமிக்கப்பட்ட பிறகு இந்த ஜட்ஜுக்கிட்ட நம்ம கேஸ் போகக்கூடாது இவங்ககிட்ட போனால் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதற்காக எவ்வளவுக்கு எவ்வளோ தாமதப்படுத்த வேண்டுமோ அதை தாண்டி தங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய இவங்க வந்து நமக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது குறைந்தபட்சம் இவர்கிட்ட போனால் இப்படி ஒரு ஆங்கிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி ஜட்ஜஸை தேடி அவங்கக்கிட்ட அந்த கேஸை கொண்டு போவதற்கான வேலையையும் இன்றக்கி மிக தீவிரமாக உச்சநீதிமன்றத்திலும் சரி மற்ற நீதிமன்றங்களிலும் மோடி அரசு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பரபரப்பான செய்தியாக ரொம்ப அழுத்தமாக அதனுடைய பின்னணியை விவாதிக்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம் அந்த ரெண்டு டாக்டிஸ் நான் முதல்ல குறிப்பிட்டேன் அதில் முத விஷயத்திற்கு பெயர் பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறதும் ரெண்டாவது டாக்டிஸனுடைய பெயர் பெஞ்ச் ஹண்டிங் டேக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் தான் இந்த ரெண்டும் என்ன அது வந்து எந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது நீதித்துறையை அதனுடைய உறுதித்தன்மையை குலைத்து எந்த அளவிற்கு தங்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் நாளைக்கு இந்த தேசத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி மாற்றுவதற்கு ஏற்ற வழிமுறைகளை நீதித்துறையின் வழியாகவும் அதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான சில வேலைகளை செய்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி அதனுடைய நீட்சியையும் அரசியல் பின்னணியையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் பாஜக அவர்கள் செய்யக்கூடியதை மோடிக்கு பிரச்சனை என்பதனால் போன்றவர்கள் ஒரு கே ஜோசப் போன்றவர்கள் ரொம்ப அழுத்தமாக கேள்வி கேட்கிறார்கள் மோடி கவர்மெண்ட் நீதித்துறையை பார்த்து அதை காலி பண்ண நினைக்கிதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப நாள் கனவாக அவர்கள் வைத்திருந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள் அது நீதிபதிகளை எந்தெந்த கோர்ட்டில் யார் ஜட்ஜா இருக்கணுங்கிறத நாங்கள் நியமிக்கிறோம் அதாவது அரசு நியமிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ஜேஏசின்னு சொல்லிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிஷன் அமைச்சு அதை வச்சு நாங்கள் எக்ஸாம் நடத்தி போகிறோம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இங்கே டிஎன்பிஎஸ்சி பத்து மாதமாக நம்ம இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம் நடத்தி அது வேறு பட் அந்த மாதிரி நாங்க நடத்தி கொடுப்போம் அவங்க ஜட்ஜாக போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டமாகவே இயற்றி கொண்டு வந்தது மோடி அரசு உச்சநீதிமன்றம் அதை செல்லாது அது ஆர்பிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி அதை தூக்கி வெளியே போட்டாங்க அப்ப மோடி அரசு முதல் முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நீதித்துறையை காலி செய்வதற்கான வேலை பார்த்தார்கள்ங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அதை கொண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா மோடி அரசு பார்த்து கொண்டே இருக்கிறது நம்முடைய துணை குடியரசு தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே பலமுறை பேசிட்டார் அவர் சமீபத்தில் ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயத்தை பேசினார் கோர்ட்டு சொல்கிறதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு பிகாஸ் நாடாளுமன்ற இருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் ஒரு சில இம்யூனிட்டிஸை நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ உள்ளே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படி ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு இதன் காரணமாக ஜக்தீப் தன்கர் அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தை சீண்டி உச்சநீதிமன்றத்தை சீண்டி கொலிஜியம் அமைப்பு முறையை கடுமையாக விமர்சித்து அது விமர்சிக்க வேண்டியது ஆனால் எந்த நோக்கத்துக்காகங்கிறது ஒரு பெரிய ப்ராடர் கொஷனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியாக பேசி கொண்டு கோர்ட்டு சொன்னால் நாங்கள் கேட்க முடியாது ஏன்னா அது எங்களை கட்டுப்படுத்தாது என்று இந்த நாட்டினுடைய துணை குடியரசு தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் பேசுவது என்பது நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கான சவால் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் வந்து கடந்த காலத்தில் ரொம்ப சமீபத்தில் ஒரு நான்கை மாதங்களுக்கு முன்பாக ஜட்ஜஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு அது தொடர்பாக மத்திய அரசு இருக்காங்க இல்லையா ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு மெமராண்டா ஆஃப் ப்ரொசீஜர் மெமரண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய எப்படி அதை செய்கிறது அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இல்லை ரெண்டு இருதரப்பிலும் பேசி ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணாங்க அதன்படி யார் நீதிபதியாக வருது அப்படிங்கிறத இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க யார் கொலீஜியம் அமைப்பு முறை தேர்ந்தெடுக்கிறது இந்த கொலீசியம்ங்கிறது உச்சநீதிமன்றத்தில் டாப் மோஸ்ட் சீனியர் மோஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் உட்பட அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூன்று பேர் ஒரு சில இடத்துல அது ஐந்து பேராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு தேர்ந்தெடுத்து பரிந்துரை செஞ்சு அனுப்புவாங்க இதை லா மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா நம்முடைய இந்திய அரசினுடைய சட்டத்துறை அவங்களுக்கு அது போகும் லா அண்ட் ஜஸ்டிஸு அவங்க அதில் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணணும் அப்படி கிளியர் பண்ணலை அப்படின்னா திரும்ப அனுப்பணும் அதுக்கு சில டேஸ் எல்லாம் இருக்குது அந்த நாட்களுக்குள்ளே திரும்ப அனுப்பணும் ஃபைனல் கால் அவங்க அனுப்பலை எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அது அமைதியாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நாங்கள் கருதி நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கிளாஸை இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கடுமையாகவே சொன்னது அதாவது நம்ம கவர்னர் இருக்கார் இல்லையா இந்த அவர் இங்கே பார்க்குற வேலையை மோடி கவர்மெண்ட் அங்கே பார்த்துட்டு இருக்கு ஜட்ஜாக ஒருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் பண்ணணும்னு கொலீஜியம் அனுப்புது மோடி அரசு என்னெல்லாம் சொல்லி கடந்த காலத்தில் அவங்களை காலி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து சம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கலாம் ஜான் சத்தியன்னு ஒருத்தர் அவரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் ஒரு அட்வொகேட் அவரை வந்து ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணி கொலீஜியம் பரிந்துரை செய்தது நம்முடைய மோடி அரசு அவரை அவரை வந்து முடியாதுன்னு இருச்சு ஏன் தெரியுமா அவர் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருந்தார் எதில் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் அவர் ஷேர் பண்ணுறார் அவராக உட்காந்து டைப் பண்ணலை நீட்டுக்கு எதிராக குறிப்பாக அனிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நீட் தொடர்பான விஷயங்களும் அதை கண்டித்தும் எப்படி அந்த விஷயத்தில் மோடி அரசு பாராமுகமாக இருக்கிறது அல்லது வாழ இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட அடுத்து கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்படி அது தடையாக இருக்கிறது என்கிற விஷயங்களை எல்லாம் உள்ளே வச்சு ஒரு ஆர்டிகிள அவர் ஷேர் பண்ணார் அதை ஷேர் பண்ணதுனால அவர் அரசுக்கு எதிராக பேசுகிறார் எனவே அவர் ஜட்ஜாக மோடி கவர்மெண்ட் அவருடைய ஜட்ஜா அவர் வர வேண்டியதை தடுத்தது இது ஒரு சைடு விக்டோரியா கௌரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு அவங்க ஜட்ஜாக இருக்கிறார்கள் அவர்கள் இதற்கு முன்பாக ஜட்ஜாவதற்கு முன்னாடி சவுக்கிதார் விக்டோரியா கௌரி அப்படின்னு தன்னுடைய எல்லா சமூக வலைதள கணக்குகளை எல்லாம் வைத்திருந்தவர் அது என்ன சவுக்கிதார் அப்படின்னா நம்ம மோடிஜி சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி அவர் சில உருட்டுகளை உருட்டினார் இல்லையா ஏன்னா அந்த அம்மதிக்கு முன்னாடி பாஜக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்தி ஆச்சா அவர் சொன்னார் இல்லையா நான் இந்த நாட்டினுடைய காவலாளி இந்த நாட்டை பாதுகாப்பது தான் எனக்கு வேலை நான் சவுக்கிதார் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நாங்கள்லாம் சவுக்கிதார் தான் அந்த நாட்டை பாதுகாக்கிறோன்னு பாஜக காரங்கெல்லாம் ஆள் அழக மாத்திட்டு ப்ரொஃபைலில் முன்னாடி வச்சு பேருக்கு முன்னாடி சேர்த்து சேர்த்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பொது சமத்துக்கிறதுக்கு நாங்கள் வந்ததே எல்லோரும் இது பண்ணுறது தான் அந்த அம்மையார் பாஜகவில் இருந்தபோது பொதுக்கூட்டங்களில் பொது வெளியில் பேசியது என்பது அப்பட்டமான வெறுப்பு பேசுங்கிறதுக்கான காணொலிகள் பொது வெளியில் இருந்தபோதும் அவர் பரிந்துரை செய்யப்படுகிறார் ஆச்சா கொலீஜியம் பரிந்துரைத்தவுடன் மோடி கவர்மெண்ட் அவங்களை கிளியர் பண்ணி உடனடியாக அவங்களை சத்யன் அவராக ஒரு போஸ்ட்டை போடலை ஏற்கனவே ஒரு ஒரு போட்ட போஸ்ட்டை பகிர்றாரு கருத்துகளுக்கு அவர் பொறுப்பேற்று அவருடைய கருத்தினே வச்சுப்போம் அவர் மோடி அரசை விமர்சித்தார் என்பதற்காக அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை இவர் பாஜகவில் இருந்தார் இப்போ அவங்க இல்லை அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா ஜட்ஜா இருக்கும்போது அதெல்லாம் இருக்கக்கூடாது பாஜகவில் இருந்தார் வெளிப்படையாக சொந்தமாக அவரே பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அது ஒரு ஜட்ஜாக வரக்கூடியவர்களுக்கு தடையாக இருக்கும் என்று மோடி கவர்மெண்ட் கருதலை இந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு தான் இவங்க பாக்குறாங்க ஒரு விஷயம் இதை தாண்டி சில ஜட்ஜஸ் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு போவதற்கு அப்ரூவலே கொடுக்காம ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொலீஜியம் ஜட்ஜஸை பரிந்துரை பண்ணுறதுக்கு அவங்க சர்ச் கமிட்டி வைக்கிறாங்க இப்போ ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் இல்லை ஹை கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த மாநில ஹை கோர்ட் இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் கொலிஜியம் தான் பரிந்துரை பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே நீங்க ஆட்களை பார்த்து சொல்லுங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சொல்லுவாங்க இப்போ இருக்க சிஜே சிஜே மற்றவர்கள் இணைந்து சீனியர் ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி மேலே அனுப்புவாங்க சுப்ரீம் கோர்ட் அதில் இருந்து பிக் பண்ணும் பிக் பண்ணி மோடி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஸ்டெப் அவங்க இங்கேருந்து வாங்கி சுப்ரீம் கோர்ட் அதுல ஆளை எடுத்து அனுப்பிருச்சு செகண்ட் ஸ்டெப் யார் க்ளியர் பண்ணனும் மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு சட்ட அமைச்சராக இருக்கும் அர்ஜுன் ராமெக்வால அவர்கள் அல்லாத மோடி அவர்கள்ட்ட கேட்டே கூட உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் இதுதான் செகண்ட் ஸ்டெப் இந்த இடத்துலயே வரக்கூடிய பரிந்துரைகளை நாங்கள் மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜட்ஜே அப்பாயின்மெண்ட் போட முடியாது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இதை தான் மோடி கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கவர்னர் வர மசோதாவை கையெழுத்தும் போடாமல் திரும்பவும் அனுபவம் வச்சுருக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை நடத்த முடியாமல் முட்டுக்கட்டை போடுகிறதோ அதே போல் நீதிபதிகள் நியமனத்துக்கு கொலீசியம் அனுப்புவதை அப்படியே வாங்கி வச்சுட்டு உட்காந்து வடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாணிபுரிக்க கூட ஏதோ சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இது எதுக்கு இந்த ஃபைல் வந்ததே தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான் சட்டத்துறை செய்து கொண்டு இருக்கிறது ஏன்னா பல அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்ததுல க்ளியர் பண்ணப்படாமல் அவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவருடைய பாலி இருப்பு சார்ந்தவருடைய செக்ஷுவாலிட்டிக்காக சௌரவ் குர்பால் பால் என்று சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் நோட்டபுல் ஒரு ஜ வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அவர் அவர் வந்து ஒரு கே அப்படிங்கிறதுக்காக அவருடைய ரெக்கமெண்டேஷன் அவரை வந்து பரிந்துரை பண்ணி அவரை எல்லாம் பரிந்துரை பண்ணி வருஷ கணக்காகுது அவரை ஜட்ஜாக்காமல் இந்த மோடி கவர்மெண்ட் வைத்திருக்கிறது ஒருவருடைய பாலிருப்பு சார்ந்து உங்களுக்கு இன்னும் பிரச்சனைங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த இது ஒரு சைடு இது அவர்களுடைய அடிப்படையில் அவங்க அப்படிதான் பார்க்குறாங்க இது சரி ஆச்சா இன்னொரு ஜட்ஜு ஜஸ்டிஸ் முரளிதர அவர்கள் சமீபத்தில் ஓய்வு பெற்றார் அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக மாறுவதற்கு கடைசி வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மோடி கவர்மெண்ட் அலோவ் பண்ணவே இல்லை பரிந்துரை எல்லாம் பண்ணிட்டாங்க ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் அவர்கள் அவர் கடைசியாக ரிட்டையர் பொழுது அவ்வளவு சிறப்பாக அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய அந்த ஓய்வு காலத்திற்கு அவர் கடைசியாக பணியாற்றிய கோர்ட்டில் இருந்து ஒரிசா நினைக்கிறேன் அங்கேருந்து அவர் அவ்வளவு ரெஸ்பெக்டோடு அவர் அனுப்பி வச்சாங்க ஜஸ்டிஸ் எஸ் எஸ் முரளிதர் அவர்களை தெரியுமா அவர் ஜட்ஜை அவரை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மோடி கவர்மெண்ட் அலோவ் பண்ணல இந்த சிஏஏ அது சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டாக வெடித்தது அப்படி வெடிக்கும்போது

அந்த வன்முறையை போலீஸ் கட்டுப்படுத்தவில்லை என்று சொல்லி பலவிதமான செய்திகளை ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க அதை சுவோமோட்டோவாக எடுத்து அன்னைக்கு அன்றைக்கு இரவே சம்மன் செய்கிறார் அங்கே ஜட்ஜாக இருந்த ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் அதுக்கு போலீஸ் அதிகாரி வர சொல்லி ஏன் இதில் நீங்க நடவடிக்கை எடுக்கல இவ்வளவு நிலைமை கைமீறி போதுனா வன்முறையை கட்டுப்படுத்தாமல் எப்படி நீங்கள் தோற்று போனீர்கள் இதை உடனடியாக நிறுத்தணும் நிறுத்தி நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் ரெண்டு பக்கமும் இருந்து எனக்கு ப்ராப்பரான அறிக்கை வரணும் உடனடியாக டைம் லிமிட் கொடுத்து எனக்கு கம்ப்ளீட் அறிக்கை வேணும்னு ஜட்ஜ் சுவோமோட்டோவா எடுத்து கேட்டவுடன் அவர் உடனடியாக அந்த அறிக்கை வரைக்கும் அங்க இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் பாஸ் செய்யப்பட்டு அவர் அங்கிருந்த டெல்லியிலிருந்து ஹை கோர்ட் மாற்றப்பட்டு அடுத்த ஊருக்கு அனுப்பப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதை மோடி கவர்மெண்ட் விரும்புமா என்ன கடைசி வரைக்கும் அது குறித்தெல்லாம் எல்லாம் விளைபடவில்லை அது வேற விஷயம் கடைசி வரைக்கும் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரிசா அவர் இருந்தது ஞாபகம் அங்கே அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மரியாதையோடு அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போனார் இப்ப ஓய்வு பெற்ற பிறகு சீனியர் அட்வொகேட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் ஆஜராவதற்கான அந்த பணிகளில் இறங்கி இருக்கிறார் சீனியர் அட்வொகேட்டாக அவர் டெசிக்னேட்டும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் யாருக்கான குரலாக ஒழிப்பார் மக்களுக்கான குரலாக ஒழிப்பார் அப்படிங்கிறது ஒரு தனி ஆனால் இந்த பாக்கெட் வீட்டோன்னு நான் சொன்ன பையன் திரும்ப வரேன் மோடி கவர்மெண்ட் ஒருவர் நம்ம கேள்வி கேட்பார் என்று சொன்னால் நம்ம தானே செகண்ட் ஸ்டெப்பில் அவங்கள ஓகே ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம போட முடியும் நம்ம தானே கையெழுத்து போட்டு கிளியர் பண்ணணும் நான் கிளியர் பண்ண மாட்டேன் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பில்லு காலி நீங்கள் அனுப்பிய பரிந்து பரிந்துரையை சாக வைப்பேன் நம்முடைய கவர்னர் வாங்கி வைத்து கொண்டு செய்கிற அந்த வேலையை பாக்கெட்டு வீட்டோவை அங்க மத்திய அரசு ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டாக்டிக்ஸாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ரெண்டாவது டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது பெஞ்ச் ஹண்டிங் டாக்டிஸ் இந்த நீதிபதி தான் நமக்கு வழக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று அல்லது குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட இதை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அப்படின்னு மோசிக்கலாம் ஏன்னா சில விஷயங்களை நம்ம பூசி தான் சொல்லணும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இவங்களால் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப ஓப்பன் கோர்ட்லேயே ஷார்ப்பாக கேட்பாங்க சிலர் அதை டைம் எடுத்து ப்ராப் பின்னாடி கேட்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அப்படி துஷார் மேத்தா இருக்கார் இல்லையா நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் அவராலேயோ அல்லது அட்டர்னி ஜென்ரலாலேயோ கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பெஞ்சாக வருகிற வரை இவர்கள் சில கேஸுகளை லிஸ்டே ஆக விடாம பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு பொது வெளியில ஓப்பனாக இருக்கிறது மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தேவோ அல்லது மூத்த வழக்கறிஞர் பிரஷாந்த் பூஷன் போன்றவர்கள் அதை வெளிப்படையா இன்னைக்கு எழுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ தனக்கு ஃபேவரபுளாக வரும்னு அவங்க நம்பக்கூடிய சில ஜட்ஜஸ்க்கு வர வரைக்கும் காத்திருக்கிறாங்கிறத சொன்னோம் இல்லையா இதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்த்துடலாம் மொதல் விஷயம் இப்போ நம்ம அந்த அதை நியூஸாகவே அது ரிப்போர்ட் ஆனதையே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் அண்ட் பவர்லெஸ் ஒய் கே நாட் ஸ்டேட்ஸ் டெவலப் மெக்கானிசம் டு ஸ்டாப் ஹேட் ஸ்பீச் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்குறோம் பாஜக அரசு வந்த பிறகு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது எல்லையை மீறி போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு வரைக்கும் இருக்கு பல விதமான சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது சாமியார்களாக இருக்கக்கூடிய அல்லது ஹிந்துத்துவ கூட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வடநாடுகளில் தொடர்ந்து பிரச்சாரம் அப்படிங்கிறத வெளிப்படையாக செய்து அது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவங்க வந்து ப்ரவோக் பண்ணுறாங்க குற்றச்சாட்டும் இருக்கிறது உடனே அவங்க கிளம்பி வருவாங்க நீங்க இப்ப என்ன யோக்கியமா இவங்க இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் நீங்கள் இப்போ என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சாதாரணமாக நம்ம எங்கன்னா பதிவு பண்ணா வங்கிகள் நம்ம சண்டை போடுவாங்கல்ல இத கோர்ட்டிலேயே போய் சண்டை போட்டு இருக்கிறார் நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டாக இருக்கிறது இதில் பார்க்குறோம் இந்த நாட்டில் வெறுப்பு பேச்சை தடுக்க முடியாமல் இருக்கிறது அதற்கு திராணியற்ற அல்லது அதற்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய அரசாக நீங்கள் இல்லை உங்களால் ஏன் அதை தடுக்க முடியவில்லைன்னு இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்தன் ஆகிய இரண்டு பேர் அமர்வு கேட்டது இதற்கு பிறகு இது சார்ந்த விஷயங்களில் வழக்குகளில் அவங்க கிட்ட வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசு அவ்வளவு முறை தாமதப்படுத்தியது அப்படிங்கிறது தான் இதை விட முக்கியம் இதே ரெண்டு ஜட்ஜஸ் கிட்ட ஒரு விஷயம் வந்தது என்ன தெரியுமா மிக முக்கியமான ஒரு வழக்கு பில்கிஸ் பானு அந்த வழக்கில் துள்ள கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணை அவர பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த குழந்தையை கொன்று அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரையும் கூட்டுக்கொலை கொலை செய்த கும்பலை அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்கள் அவர்கள் சன்ஸ்காரி பிராமின்ஸ் என்று கொண்டாடக்கூடிய அளவிற்கு உள்ளவர்கள் என்பதற்காக அவர்களுடைய தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே அவர்களை குஜராத் அரசு ரிலீஸ் பண்ணுச்சு குஜராத் அரசு ரிலீஸ் பண்ணுச்சு அது மத்திய உள்துறை அமைச்சகம் இன்னைக்கு அமித்ஷா இருக்கார் இல்லையா இதுக்கு முன்பாக அவர் அங்கே குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் இல்லையா அவர் அதுக்கு அந்த அவர் கீழே இருக்க அமைச்சகமும் அதை கிளியர் பண்ணிருச்சு இது தப்பு அப்படின்னு பில்கிஸ் பானு தரப்பில் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருது அந்த வழக்கு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் மற்றும் நாகரத்னா ஆகியோர் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் நாகரத்னா இவங்க அமருக்கு வந்துச்சு துஷார் மேத்தா ஓப்பன் கோர்ட்டில் சொல்றாரு உங்ககிட்ட நாங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு துஷார் மெத்தா ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட சொல்றாரு ஏன்னா அவர் அதற்கு பிறகு அந்த வாரத்தோடு ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர் ஆகி போயிடுவார் டேட்டை நான் இழுத்துட்டேன்னா நீங்கள் போனீங்கன்னா வேற ஜட்ஜிக்கிட்டே வந்துக்கணும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்கிற ஒரு ஒரு அடமன்சியாக அவர் செய்தார் அவர் சொல்லிவிட்டு போனார் நான் இதை வழக்க விசாரிச்சு இதில் உரிய முறையில் கைடன்ஸை இஷ்யூ பண்ணிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு காலதாமதம் செய்கிறீர்கள் என்று ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ஓப்பன் கோர்ட்டில் துஷார் மெத்தாவை பார்த்து பதிவு செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதோட ஒரு கொடுமை என்னன்னா நீங்க வந்து யாரு ஜட்ஜ பார்த்து அட்வ அட்டார்னி ஜெனரல் சொல்லுகிறார் நீங்க வந்து ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுறீங்க அந்த குற்றச்சாட்டு பலர் மீது உண்டு நமக்கு அது பிரச்சனை இல்ல அவர் என்ன கிட்டத்தட்ட ஹிந்து விரோதிங்க ரேஞ்சுக்கு ஜஸ்டிஸ் ஜஸ்ட் அந்த கலர்ல ஒரு சாயத்தை பூசுவதற்கு ஒரு முயற்சி நடந்தது நீங்க ஏன் வெறுப்பு பேச்சு அப்படின்னா ஹிந்துஸ் பேசுறதை மட்டும் எடுத்துக்கிறீங்க ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களை திட்டுனா மட்டும் தான் வெறுப்பு பேச்சா ஆ கேரளால ஹிந்துக்களுக்கு எதிராக எவ்ளோ பேச்சு பேசுறாங்க தெரியுமான்னு ஸ்டேட்டை குறிப்பிட்டு மதத்தை குறிப்பிட்டு துஷார் மேத்தா ஓபன் கோர்ட்ல ஆர்கே பண்ணிருக்கிறாரு நீங்க ரெண்டு பேருமே அந்த பென்சில் ஜஸ்டிஸ் பி வி நாகரத் அவர்களும் இருந்தாங்க கே எம் அவர்களும் இருந்தாங்க யூ ஆர் செலக்டிவ் அபௌட் ஹெட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிற கலரை ஓபன் கோர்ட்லேயே கொடுத்தாரு துஷார் மேத்தா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு கேள்வி கேட்கிறது சாய் தீபு சோத் அப்படிங்கிறது இங்கே டிபேட்டுக்கு வரக்கூடிய சிலர் பண்ணலாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜென்ரலும் அந்த அதை அப்படி தான் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து அடி முதல் நுனி வரை அப்படி தான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே போல் இந்த வழக்கினுடைய அந்த டியூ கோஸ் போகும்போது கே எம் ஜோசப் கேட்டார் வேர்ல்டு ப்ரெஸ் இண்டெக்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்தியா எவ்வளோ மோசமாக இருக்குது ஊடகங்கள் எப்படி நசுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது துஷார் மேத்தா சொன்னார் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வச்சு தான் நமக்கு என்ன இடம் வருதுங்கிறத சொல்ல முடியும் இந்தியாவை பிடிக்காதவங்க இந்தியாவை கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் இன்டெக்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து நான் நாளைக்கே ஒரு இண்டெக்ஸ் போட்டு இந்தியா தான் டாப் கூட அப்படின்னு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் பேசியவர் துஷார் மேதா அப்படிங்கிறத பார்க்குறோம் சில ஜட்ஜஸ் கிட்ட வழக்குகள் வரக்கூடாது என்பதற்கு கே எம் ஜோசப் ஒரு உதாரணம்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு உதாரணம் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அண்மையில் ரிட்டையர் ஆனார் பதினஞ்சாம் தேதி அவர்கிட்ட இடி தொடர்பான வழக்கு இடிக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கணுமா கூடாதாங்கிற வழக்கு வரும் பொழுது துஷார் மேத்தா இதே போல் டைமை இழுத்து நான் ரிட்டையர் ஆகி போயிடுவேன் இதில் நான் ஒரு கைடன்ஸை கொடுத்துட முடியாது என்பதற்காக தான் நீங்கள் திட்டமிட்டு இதை காலதாமதம் செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது எனவே நான் இந்த பெஞ்சை இதோட டிசால்வ் பண்ணுறேன் புதிதாக இதை அடுத்து யாராச்சும் விசாரிப்பாங்க என்று சொல்லி கனத்த இதை இதோடு இடி தொடர்பான வழக்கில் அங்கே பாருங்க இந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்ப்போம் நேஷனல் இன்ட்ரஸ்ட் கேன் பி இன் ஹியரிங் த மேட்டர் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் இஃப் ஜட்மெண்ட் அப்போல்டிங் இடி பவர் நீட் ரீகன்சிட்ரேஷன் இடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு ஜட்மெண்ட் கடந்த வருஷம் கொடுத்தாங்க இல்லையா அதை திரும்ப பார்க்கணுமா இல்லையாங்கிறது தொடர்பாக நான் கைட்லைன்ஸ் இந்த வழக்கையுடைய பின்னாடி வரும்போதுதான் அதை அவர் விசாரிக்க கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டு மோடி அரசு முடக்கியது அவர்கள் இன்றைக்கு மரியாதையோடு விடைபெற்று கண்ணியமாக போயிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த கேஸ் இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாத ஒரு இடத்திற்கு போய் நிற்கிறது என்பதை தான் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது சமீபத்தில் ஒரு பரபரப்பான கடிதத்தை மூத்த விளக்கிறீங்கிறது துஷ்யந்த் தவே அவர்கள் துஷ்யந்த் தேவ் அவர்கள் எழுதினார்கள் அது ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றத்தில் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு பதிவாளர் குறிப்பிட்ட அரசியல் வழக்குகளை எல்லாம் ஒரே ஒரு நீதிபதிக்கு அசைன் பண்ணுறாரு அந்த நீதிபதி ஜூனியராக இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலே அவ்வளவு சீனியர் இருக்கும்போது இவ்வளவு அரசியல் வழக்குகள் எல்லாம் எப்படி அந்த மாட்டே போது அந்த ஒரு பெண் நீதிபதிக்கே போது என்று கேட்டு தவே அவர்கள் ஒரு வெளிப்படையான கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த பெண் நீதிபதி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதிகள் மூணு பேர் தான் இருக்காங்க அதில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி அவர்கள் பெலாயம் திரிவேதி அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார் அவர் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் தான் நீதிபதியாக குஜராத்தில் நியமிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு ராஜஸ்தானில் ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு திரும்ப குஜராத்திலே ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இப்போ உச்சநீதிமன்றத்தில் அவர் நீதிபதியாக வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி அவர்கள்ட்ட திரும்ப திரும்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை எப்படி ரிஜிஸ்டர் போடுறாங்க இது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறது இந்த அம்மையார் யார் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா குஜராத் இருந்து அவங்க வந்தவங்கன்னு சமீபத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு ஜாமீன் வரும் பொழுது நீங்கள் வந்து பெரிய வியாதி மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் கூகுளில் அது மாத்திரை சாப்பிட்டாலே சரியாக இருந்திருக்குல்ல அப்படின்னு கேட்ட நீதிபதி அவங்க தான் நீதியரசர் அப்படிங்கிறத நம்ம அதோட நிறுத்திக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார் செயல்படுகிறார் என்றால் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு நம்ம பார்க்குறோம் சில வழக்குகள் இன்றைக்கு வரைக்கும் பட்டியலிடப்படாமலே இருக்கே தே மூணு வாரம் கழிச்சுவாங்க கேஸ் எடுக்கறேன்னு சொல்றாங்க மூணு வாரம் கழிச்சு எடுக்கணும் இல்ல ஏன் எடுக்கல இது நம்ம ஜட்ஜக்கே தெரியாம மாட்டிட்டது இப்போ சமீபத்தில் சஞ்சய் கிஷன் கவுல் கடைசியாக அவர் விசாரித்த வழக்கு என்பது நீதிபதிகள் நியமனத்தில் மோடி அரசு தாமதப்படுத்துகிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா பாக்கெட் விட்டவாக வச்சுக்கிறாங்க லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டெம் ஆஃப் த கோர்ட்டாக நீதிமன்ற அவமதிப்புன்னு எடுத்து அவங்கள வழக்கு விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு கேஸ் வந்தது அது நீதிபதிக்கே தெரியாமல் அவர் வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்படுகிறது இத்தனைக்கும் ஹி இஸ் த செகண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜினுடைய இதை அவருக்கே தெரியாமல் மாற்றுறாங்க அப்படின்னா இதை யார் சொல்லி நடக்கிறது வெறும் தானா என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது சீஃப் ஜஸ்டிஸ்க்கே தெரில ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்கிட்ட போய் பிரசாந்த் பூஷன் குறிப்பிடுறாரு சார் இந்த அதானி ஹிண்டன்பர்க் இது சம்பந்தமான அறிக்கை செபி கொடுத்தாங்க கொடுத்து அந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட ஆகஸ்ட் கடைசியில் வந்திருக்கணும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படிங்கிறத தாண்டி டிசம்பருக்கும் வந்துட்டோம் ஏன் வரலன்னு கேட்கும்போது வந்திருக்கணும் இல்லை நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் அத்தனை வழக்குகளை விசாரிக்கிறாரு எல்லாம் வந்துச்சா போச்சான்னு பார்க்க முடியாதுங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அது ஆகஸ்ட்டுங்கிறத கூட தள்ளி செப்டம்பர் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்களேன் மூணு மாதமாக ஒரு வழக்கு ஏன் பட்டியலிடவே படலை அதெல்லாம் ஏன் பாஜக சம்மந்தப்பட்ட அல்லது அவர்களுக்கு நெருக்கமான அல்லது அதானி இப்படிப்பட்ட வழக்காக இருக்குன்னு ஒரு ஒரு கேள்வி எழுப்புறான்னு வைங்க குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிற துஷ்யந்த் தபேவினுடைய அந்த விஷயத்தையும் பிரசாந்த் பூஷனுடைய அந்த குற்றச்சாட்டையும் நாம் இணைக்க வேண்டிய ஒரு புள்ளி வருகிறதோ பொதுமக்கள் அப்படிங்கிற தெளிவை டிரான்ஸ்பரன்சி நீங்கள் உலகம் முழுக்க கேட்குறீங்க இல்லை இந்தியாவில் இருக்க அத்தனை துறையும் வெளிப்படையாக இருக்கணும்னு கோர்ட்டு சொல்கிறீங்க இல்ல உங்களுடைய அமைப்பு முறைக்குள் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிற கேள்வியை உங்களை நோக்கி கேட்டால் நீங்கள் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதை மோடி அரசு பயன்படுத்திக் கொள்ளுகிறது என்பது ஒரு செய்தி இதில் வந்து இது வந்து டபுள் டெட்ஜிட் தான் நம்ம இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாதுனாலும் கூட குறைந்தபட்சமாக ஒரு அரசை அவர்கள் எல்லை தாண்டி போகும் பொழுது கேள்வி எடுக்கக்கூடிய இடத்தில் நீதிமன்றம் அதற்கான செக் அண்ட் பேலன்ஸோடு இருக்கிறது ஆனால் அதை டிஎஸ்டபிளிஷ் பண்ணுவதற்கு காலி செய்வதற்கு தான் மோடி அரசு தொடர்ந்து இந்த ரெண்டு வேலைகளையும் செய்து வருகிறது அவர்கள் பெஞ்ச் ஹண்டிங் எவ்வளோ பண்ணாலும் கூட சில தீர்ப்புகள் அவர்களுக்கான விஷயங்களாக அடுத்த கட்டத்திற்கு அதை மாற்றுவதற்கு வழி இல்லாமல் சில தீர்ப்புகள் அமைந்து விடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனாலும் கூட இது எந்த எல்லை வரைக்கும் நீதிமன்றத்தால் அதை தாங்கி நிறுத்த முடியுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நீதிமன்றம் தன்னை மோடி அரசு நாட இந்த மோதலில் இருந்து தற்காத்து கொள்கிறதா நீதித்துறை தன்னுடைய சுதந்திர இண்டிபெண்ட்டாகவும் அட்டானமியாகவும் அவர்கள் செயல்படுவதற்கான விஷயங்களை பாதுகாத்து கொள்கிறார்களா இந்த ஏன்னா இப்போ அவங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் இது வரைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை இன்னமும் நீங்கள் பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நீங்கள் அதாவது ஒரு அப்சர்வேஷனாக சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க ஒரே இதில் இப்போ கண்கரண்ட் லிஸ்ட் நமக்கு இருக்கும் அதில் வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் பட் ரெண்டு பேருக்கு வேறு வேறு கருத்து இருந்தால் அட் த எண்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஏற்றுறதுக்கு தான் அதிகாரம் கூடன்னு நம்ம ஒரு இது வச்சுக்கோம் இல்லையா அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது கொலீஜியத்துக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது நான் சொல்கிறது ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டில் அரசுனுடைய ஒப்பீனியன் கடைசி வரைக்கும் பதில் சொல்லாமல் சில விஷயத்தை வச்சிருக்கிறாங்க பாக்கெட் வீட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா தானாக முடிவெடுத்து அதை சம்மதமாக எடுத்துக்கொண்டு அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் செய்வோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறீங்கல்ல அதை ப்ரொவோக் பண்ணி சில அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் போட்டு தான் பாருங்களா அது அதுக்கப்புறம் என்னாதுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்திடம் நாம் வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக அப்படி எடுப்பதே சரியா அது வந்து ஜுடிஷியல் ஹைப்பர் ஆக்டிவிசமாக ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக இருக்குமானா ஆஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் மாநில அரசுகளை முடக்குவதை போல நீதிமன்றத்தையும் முடக்குவதை வெளிப்படையாக ஒரு அரசு செய்யும்போது உங்களை தற்காத்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வியை அவர்களுக்கு முன்வைக்கிறோம் நீதித்துறை இஸ் ஆன் ட்ரையல் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு பார்வையாக இருக்கிறது இது லாங்கர் ரன் இல்லை உடனடியாக இதை டீஸ்டபிளைஸ் பண்ணி கோர்ட்டை போகிறாங்க கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் பயிற்சி கூடமாக மாற்றிடுவாங்க இன்றைக்கி நைட் ஒன் நைட்டாக நாக்பூர்லேருந்து மொத்தமாக போய் பண்ணிடுவாங்கலாம் நம்ம சொல்லலை ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் இஸ்ரேலில் நடந்ததை போல டீஸ்டபிளைஸ் பண்ணி நீதித்துறையால் எங்களை கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் என்ன சட்டம் ஏற்றனாலும் உங்களால் அதை ஜுடிஷியல் ரிவியூக்கே கொண்டு போக முடியாது என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நிறைவு பண்ணலாம் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்